இன்றைக்கி நாம் கன்னிராசிக்கு வரப்போகின்ற ஆனி மாதம் எப்பேற்பட்ட அற்புதமான பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே கன்னிராசி அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய காலபுருஷ தத்துவத்தை நீங்கள் ஆறாவது ராசியாக வருவீங்க மற்றும் உபய ராசிகளில் இரண்டாவது ராசி நம்மளுடைய கன்னிராசி கன்னிராசி கூட ஒன்பது பாதங்கள் கொண்ட மூன்று நட்சத்திரங்கள் நண்பர்கள் எப்போதுமே நிரந்தரமாக பொருந்துவிங்க சித்திரை ஒன்று முதல் இரண்டு பாதங்கள் அஸ்தம் ஒன்று முதல் நான்கு பாதங்கள் மற்றும் உத்திரம் ரெண்டு முதல் நான்கு பாதங்கள் கன்னிராசியோட அதிபதி புதன் பகவான் அப்படிங்கக்கூடிய காரணத்தினால நம்முடைய கன்னிராசி நண்பர்கள் வேண்டி வருங்க வேண்டிய கடவுள் நாராயண பெருமாள் இப்போது நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் வந்து இந்த மூன்று நட்சத்திர நண்பர்களுக்கு பொருந்தக்கூடிய பொதுவான பலன்கள் மட்டும்தாங்க நீங்கள் ஒரு தடவை உங்களுடைய பர்சனல் ஜாதகத்தை ஒரு தடவை வெரிஃபை பண்ணி பாருங்கள் அப்படி வெரிஃபை பண்ணி பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு தெளிவாக எந்த மாதிரியான சிறப்பு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்குற தகவல் உங்களால் கிளியராக தெரிஞ்சுக்க முடியும் மேலும் இப்போது நம்மளுடைய கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த இந்த ஆனி மதம் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் மாதம் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்னையிலேருந்து ஜூலை மாதம் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரைக்கும் ஆனி மாதம் அது மட்டும் இல்லாது இந்த ஆனி மாதத்தில் இன்னொரு சிறப்பம்சம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ சனீஸ்வரர் தான் இருக்கின்ற இருந்து வக்ரகதிக்கு பயிற்சி அடைய போகின்றார் அப்படி இருக்கின்ற இடத்துல வக்ரகதிக்கு போகின்ற ஒரு அற்புதமான காலத்தினால் தன்னுடைய பார்வைக்கு வந்து இந்த பலம் வந்து குறையுங்க எப்போதுமே குரு பகவானுடைய பார்வைக்கு அந்த பலம் குறையுது அப்படின்னா நமக்கு அதில் கொஞ்சம் பாதகமான செயல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னால் குரு பகவான் வந்து சுகர் கிரகம் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அவருடைய பார்வைக்கு வந்து என்றைக்குமே பலம் இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து ரொம்ப சிறப்பான நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத ஐதீகம் ஆனால் இப்போ வந்துட்டு சனீஸ்வரர் வந்துட்டு அவருடைய பார்வைக்கு வந்து எப்போல்லாம் பலம் குறையுதோ அப்போல்லாம் அவருடைய பார்க்கின்ற இடத்துக்கு பலம் குறையும் அதாவது கெடு பலன்கள் நடப்பது கொஞ்சம் தவிர்க்க காரணமாக இந்த ஜூன் மாதம் பதினேழாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் நான்காம் தேதி வரைக்கும் சனீஸ்வரர் இப்போ இருக்கின்ற கும்பம் ராசியில் வந்து வக்ரகதையில் இருக்கப் போகின்றார் இப்போ இதன் மூலமாக நம்முடைய கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் நடுவில் வருகின்ற ஆணி மதம் ராசி ப ராசி பலன்படி என்ன மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகிறது அப்படிங்கிற தகவலை பற்றி பார்க்கலாம் வாங்க உங்களுக்கு இப்போது ராகு வந்துட்டு இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய இடம் வந்து எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் மற்றும் கடன் ஸ்தானம் ஆனாலும் ஒரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ராகு கூட கலவையாக சேர்ந்து நம்மளுடைய குரு பகவான் அமர்ந்திருக்காரு இதன் காரணமாக வந்து நம்மளுடைய கன்னிராசி அன்பர்களுக்கு இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது வெளியில் உள்ள நபர்கள்ட்ட ஏதாவது பேசுனீங்க அப்படின்னா தேவையற்ற வம்பு வழக்குகள் ஏற்படுற மாதிரி ஒரு சூழல் இருக்குது அப்படின்னா கூட அந்த இருக்கின்ற வம்பு வழக்குகள் அனைத்துமே விடுதலை பெறுவதற்கு இந்த ஆணி மாதம் ஒரு அற்புதமான நல்லது ஒரு உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சௌகரியமாக பொருந்துவதற்கு அதிகமான வாய்ப்புகள் என்பது இருக்கும் அப்படிங்கிறத உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது இப்போ ஒரு சிலருக்கு ஒருத்தவங்க பார்த்திங்க அப்படின்னா நீண்ட காலமாக ஒரு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகளில் ஈடு இன்வால்வ் ஆயிருந்துருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற என்கின்ற பிரச்சனைகள் வந்து ஒரு நல்ல சாதகமான தீர்வு கொண்டு வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே பொருந்தக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தான் வந்து இந்த ஆனி மாதம் முழுவதுமே நம்மளுடைய கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மூன்று நட்சத்திர நண்பர்களுக்குமே அது மட்டுமல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் நீண்ட காலமாக கோர்ட்டில் வந்து உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் டைவர்ஸ் கேஸ் நடந்துகிட்டு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரியான இருக்கின்ற நண்பர்களுக்கு உங்களுக்கு நடைபெற்று கொடுக்கின்ற டைவர்ஸ் கேஸ் வந்துட்டு ஒரு நல்ல முடிவுக்கு வந்துட்டு அதிகப்படியாக நீங்களும் உங்கள் வாழ்க்கை துணையும் ஒன்று சேர்ந்து வாழ்வதோ அல்லது நீங்கள் விருப்பப்பட்ட மாதிரி விவாகரத்தை கிடச்சிட்டு நீங்கள் இரண்டாவது திருமணம் செய்து கொள்வதற்கும் இந்த ஆடி மாதம் ஒரு அற்புதமான நல்ல உகந்த மாதமாக உங்களுடைய கண்ணீராசி அன்பர்களுக்கு மிக சௌரியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே ஏற்படும் அப்படி சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியுங்க அது மட்டும் அல்லாது இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீண்ட காலமாக உங்களுடைய உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் சொத்து சம்பந்தமான கருத்து வேறுபாடுகள் இருந்தது அப்படின்னாலும் இந்த ஆணி மாதம் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான இருக்கின்ற பிரச்சனைகள் வந்து நீங்கள் அமைதியாக அவங்க கூட உட்காந்து பேசி பார்த்திங்க அப்படின்னாலே அதிகப்படியான அந்த சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் விலகுவதற்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான நல்ல உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சௌகரியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே ஏற்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியுங்க மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சிலருக்கு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ரியல் எஸ்டேட் துறையில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட் துறையில் வந்து நல்ல முத்திரை பதிப்பதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு நல்ல உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சௌரியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியுங்க அது மட்டும் இல்லாது இப்போது உங்களுக்கு சுக்கரனும் பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்காரு இதன் காரணமாக ஒரு சில நண்பர்கள் நீங்கள் நீண்ட காலமாக ஒரு நல்ல அயல்நாட்டு உத்தியோகத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா

வந்துட்டு வயது வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இதாக இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிற நண்பர்கள் உங்களுடைய வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லேருந்து விடுதலை பெறுவதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு நல்ல சிறந்த உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாதகமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியுங்க மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ அல்லது ஒரு சுய தொழில் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னாலோ உங்களுக்கு நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுடைய பிரச்சனைகள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் இந்த ஆணி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்முடைய கண்ணிராசி அன்பர்களுக்கு மிக சாதகமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படுங்க மேலும் இப்போ புதன் சொல்லக்கூடிய கம்யூனிகேஷன் துறை சம்பந்தப்பட்ட கிரகம் வந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடு சொல்லக்கூடிய சாணமான பாக்கிய சாணத்தில் அமர்ந்து இதன் காரணமாக உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கும் ஒரு சில விஷயங்களில் தேவையற்ற கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு கொஞ்சம் சைலண்ட்டாக விட்டு கொடுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு நல்ல உகந்த மாதமாக நம்முடைய கண்ணிராசி நண்பர்களுக்கு மிக சாதகமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குதுங்க இப்போ சூரியன் வந்து உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் அமர்ந்திருக்கின்றாருங்க இதன் காரணமாக ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல அயல்நாட்டு உத்தியோகத்திற்காக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்கள் தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய அயல்நாட்டு உத்தியோகம் மிக சாதகமாக அமைவதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு நல்ல உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாதகமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்துட்டு மிக அதிகமாகவே ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியுங்க மேலும் ஒரு சில புத்தகங்க பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் இன்டர்னல் அதாவது நம்மளுடைய தமிழகத்தில் நீங்கள் ஒரு கவர்மெண்ட் செக்டாரில் ஒர்க் பண்ணிட்டு வந்திருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் நீங்களை எதிர்பார்த்த மாதிரியே நெக்ஸ்ட் லெவலுக்கு அதாவது கவர்மெண்ட் செக்டார்லேயே நெக்ஸ்ட் ஹையர் லெவல் டெசிகினேஷனுக்கு பயிற்சி அடைவதற்கும் இந்த ஆனி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு மிக சாதகமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்துட்டு மிக அதிகமாகவே இருக்குங்க மேலும் குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக ஒரு சில நண்பர்கள் நீங்கள் உங்களுடைய குடும்பத்தாரை விட்டு பிரிஞ்சுட்டு அயல் நாட்டில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாலோ அல்லது வெளி மாநிலத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ ஆல்ரெடி நீங்கள் உங்கள் குடும்பத்தார் கூட ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே உங்களுடைய குடும்பத்தார் கூட ஒன்று சேர கொடுத்து வாழ்வதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு நல்ல உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாதகமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது மிக அதிகமாகவே ஏற்படும் மேலும் இப்போது உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் ஸ்தானம் சுகஸ்தானம் மற்றும் வண்டி ஸ்தானத்தில் நம்முடைய குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துலேருந்து பார்த்துட்டு இருக்காருங்க இதன் காரணமாக இப்போது உங்களுடைய தாயாருடைய உடல் நலத்தில் இருக்கு இன்கேஸ் அவங்களுக்கு ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாலும் அந்த மாதிரியான பிரச்சனைகள் அனைத்துமே வந்து நீங்கள் ஒரு நல்ல டாக்டரை கூட்டிகிட்டு போய் காமிச்சிங்க அப்படின்னாலே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து இந்த ஆணி மாதம் முடிவதற்குள்ள அந்த ஹெல்த் அப்படிங்கிறது மிக சிறப்பாகவே அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டு மிக அதிகமாகவே ஏற்படும் அப்படிங்கிறதையும் உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் அது மட்டுமல்லாது இப்போது ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக உங்களுடைய திறமைக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு பைக்கோ அல்லது காரோ வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக வந்துட்டு ஒரு பைக்கோ அல்லது காரோ வாங்குவதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு நல்ல உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாதகமாக அமைவதற்கும் வாய்ப்புள்ளது மிக அதிகமாகவே அந்த வாய்ப்புங்கிறது அமையும் அப்படிங்கிறத உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் மேலும் அது மட்டுமல்லாது ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி நீங்கள் சொத்து வாங்கி வச்சுருந்துருப்பீங்க அந்த இடத்துல ஒரு நல்ல வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சுட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வீடு கட்டும் பணி அப்படிங்கிறத ஆரம்பிக்கிறதுக்கும் தானி மாதம் ஒரு நல்ல உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாதகமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது மிக அதிகமானவை ஏற்படும் அது மட்டும் இல்லாது ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் வந்து திருமண தடையினால் அவதிக்குள்ளாயிருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் நீங்கள் விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த ஆணி மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல சிறந்த மாதமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்துட்டு மிக அதிகமாகவே ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியுங்க அது மட்டும் இல்லாது உங்களுடைய பர்சனல் பிரச்சனைகளை உங்களுடைய கிரக தோஷங்கள் இருக்குது அப்படின்னா அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு முறை பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்ப கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு பொருந்தக்கூடிய வண்ணமாக ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு நல்ல உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாதகமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது மிக அதிகமாகவே ஏற்படும் அப்படி சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியுங்க இப்போது அது மட்டும் இல்லாது நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் அனைத்தையுமே பொதுவான பலன்கள் மட்டும்தாங்க இதன் மூலமாக வந்து நீங்கள் உங்களுடைய பர்சனல் ஜாதகத்தை ஒரு முறை வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிற தகவல் உங்களால் கிளியராக தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் நல்லதெல்லாம் நடக்க குல தெய்வத்தை வழிபட்டு எந்த ஒரு செயலாக இருந்தாலும் தொழில் ஆக இருந்தாலும் தொடங்குங்க அப்படி தொடங்கும் போது அதுல உள்ள பிரச்சனைகள் தடைகள்லாம் நீங்கி நீங்கள் எதிர்பார்த்ததை விட மிக பெரிய லாபம் அப்படிங்கிறது மிக விரைவாக கை வந்து சேரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லைங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்போ லைக் பண்ணி